கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிந்துரை செய்துள்ளார். கோவை சம்பவம் போன்று வருங்காலங்களில் நடைபெறாமல் இருக்க காவல்துறையில் சிறப்பு படை உருவாக்கப்படும் என்றும் அறிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்கள் 2 மாதங்களில் நிரப்பப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை வருகிற 29ஆம் தேதி ஒட்டி தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். 29ஆம் தேதி தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். போக்குவரத்து விதிமீறல் குற்றங்களுக்கு அபராத தொகை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. திடீரென அதிக அளவிலான தொகையை போலீசார் கேட்டதால் வாகன ஓட்டிகள் தவிப்புக்கு உள்ளானார்கள். புதிய அபராத கட்டணங்கள் அதிகமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்தியாவில் புதிதாக வெளியிடப்படும் ரூபாய் நோட்டுகளில் இந்து கடவுள்களான லட்சுமி மற்றும் விநாயகர் ஆகியோரது உருவங்களை இடம்பெற செய்ய வேண்டும் என டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். இரு தெய்வங்களின் உருவங்கள் ரூபாய் நோட்டுகளில் இருப்பது நாட்டை வளம்பெற செய்ய உதவும் என்றும் நாட்டின் பொருளாதார சூழ்நிலை மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லிகார்ஜுன காக்கே இன்று பொறுப்பேற்றார். தலைவர் பதவியை விட்டு சென்ற சோனியா காந்தி அவரிடம் முறைப்படி தலைமை பொறுப்பை ஒப்படைத்து வாழ்த்து தெரிவித்தார். பதவியேற்பு விழாவில் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, அகில இந்திய பொதுச் செயலாளர் பிரியங்கா மற்றும் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டு கார்கேவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பதவியேற்ற பின்னர் பேசிய கார்கே, காங்கிரஸ் கட்சி உள்கட்சி ஜனநாயகம் கொண்ட கட்சி என்பதை நிரூபித்திருப்பதாக கூறினார். மேலும் ராகுல் காந்தியின் பாத யாத்திரை சிறப்பானது என்றும் இது நாட்டுக்கு புதிய சக்தியை கொடுக்கிறது என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் மழை காலத்தில் கொரோனா பரவல் வேகம் எடுக்கும் என்றும் இதனால் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் உடனடியாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கொரோனா தடுப்பு பிரிவு அதிகாரி ஆசிஷ் ஜா கேட்டுக் கொண்டார். T20 உலகக்கோப்பையில் இன்று நடந்த ஆட்டத்தில் இங்கிலாந்து அயர்லாந்து அணிகள் மோதின. மழையால் தாமதமாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் ஆடிய அயர்லாந்து அணி 157 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. அடுத்து ஆடிய இங்கிலாந்து அணி 14.3 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து 105 ரன்கள் எடுத்திருந்த போது மீண்டும் மழை பெய்ததால் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. இதனால் டக்வொர்த் லீவிஸ் முறைப்படி அயர்லாந்து 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது.